நல்ல சுட சுட அரிசி புட்டுக்கு போட்டு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு கருப்பு கொண்டைக்கடலை கறி இன்னைக்கு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து கருப்பு கொண்டைக்கடலையே நைட்டு ஊற வச்சு காலையில எடுத்துருக்குறேன் பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு இது வந்து ரெண்டு அல்லது மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுக்கணும் குக்கரில் குக்கரில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு தக்காளி ஒரு முப்பது பல் சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயத்தை பொடிசு பொடிசாக நறுக்கி வச்சிருக்கிறேன் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் சின்ன வெங்காயம் உரிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ குக்கர் விசில் வந்துருச்சு கடலையும் வெந்துருச்சு இந்த கடலையிலேருந்து கொஞ்சம் கடலையை நான் வந்து மிக்சியில் எடுத்து அரைச்சி வச்சிருப்பேன் லாஸ்ட்டாக வந்து சேர்த்தா குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக வாங்க இப்போ நம்ம எப்படி வந்து கறி செய்யலான்னு பார்த்துக்கலாம் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் போடுங்க எண்ணெய் சூடானதும் கடுகு கருவேப்பில் போட்டு தாளிச்சிக்கோங்க நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து போட்டுக்கோங்க கொஞ்சம் ஈஸியாக வதங்கி கிடைக்கும் நம்ம உப்பு இந்த ஸ்டேஜில் போட்டோம்னா இது கொஞ்சம் வதங்குற ஸ்டேஜில் நான் வந்து வாசனைக்காக கொஞ்சம் சோம்பு சேர்க்குறேன் சோம்புன்னா பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் சேர்க்குறேன் நீங்க எண்ணெயிலே டைரக்டா போட்டா கூட போதும் நான் அந்த ஸ்டேஜ்ல சேர்க்க மாட்டேன் இந்த மாதிரி தான் நான் சேர்ப்பேன் இது நல்லா வதங்கினதும் நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியே சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வேகிற ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க மசாலா போடக்கூடாது இப்போ தக்காளி வந்து நல்லா மசிஞ்ச ஸ்டேஜ் ஆயிடுச்சு இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக தேங்காய் பால் சேர்க்குறோம் அதனால கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுபடுற ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது அந்த டிஷ்ஷுக்கு வறுத்து நல்லா எண்ணெய் விடுற ஸ்டேஜில் வேக வச்சிருக்கிற கடலை எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு நீங்க இந்த மாதிரியே எடுத்த கடலை மசாலா ரெடி ஆயிடுச்சு நீங்க சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து நான் புட்டுக்கு கறியாக எடுக்கிறதுனால ஸோ இதுக்கப்புறமும் நல்லா குழம்பு குழம்பு மாதிரி எனக்கு தேவை ஸோ இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த கடலையை வந்து இது கூட சேர்க்கலாம் இது எதுக்குன்னா அந்த குழம்புக்கு திக்னஸ் சேர்க்கறதுக்காக நான் இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன் இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் வந்து கொதிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்படி சாப்பிட்றது கூட நல்லா தான் இருக்கும் பட் எங்களுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் பால் லாஸ்ட்டாக ஊற்றுனா ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் அந்த ஃப்ளேவர் அண்ட் அந்த டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்கும் அதனால தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன் தேங்காய் பால் வந்து போட்டுக்கிறேன் நீங்கள் போட்டுட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது டேஸ்ட் எல்லாம் பார்த்து உப்பு காரம் எல்லாம் பார்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த தேங்காய் பால் விடணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடாமல் அப்படியே ஆஃப் பண்ணி சூடாக சாப்பிட்ணும் புட்டு கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் ரைஸ்க்கு வேணா கூட சாப்பிட்டுக்கலாம் ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் கொடுக்கும் அதனால சிலவங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட் ரைஸ்ல பிடிக்கணும் ரைஸ்க்கு கூட ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டில செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க தேங்க்யூ